வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு அருமையான உரம் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ரோசா செடிகளுக்கு என்ன தான் உரங்கள் கொடுத்தாலும் நல்ல வளர்ச்சிகளே வரமாட்டேங்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகளில் தளிர்கள் வந்தாலுமே வேகமாக கருகிடுது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அதுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபர்டிலைசரை நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு ஒரு 30 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல தளிர்கள் வந்து வருங்க. அது என்ன உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு புண்ணாக்கு தாங்க. கடுகு புண்ணாக்கில் வந்து அதிகமான சத்துகள் இருக்குது. ஏன்னா கடுகில் இருக்கக்கூடிய அந்த கடுகு எண்ணெய்ன்னு சொல்கிறத பிரித்து எடுத்ததுக்கு பிறகு புண்ணாக்குகள் வந்து நமக்கு கடைகள் எல்லாம் நிறையவே கிடைக்குது. அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது, இல்லை நீங்கள் பக்கத்தில் ஏதாவது செக்கு, அதாவது எண்ணெய் ஆட்டுற செக்கு கடைகள் இருந்தது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடுகு புண்ணாக்கு வந்து கிடைக்குங்க. ஏன்னா நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நான் சொல்லியிருந்தேன் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கள் கிடைச்சா போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் கேட்டிருந்தார் இதே மாதிரி கடுகு புண்ணாக்கு எங்கள் வீட்டில் இருக்கு, செடிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நாம் எப்படி புண்ணாக்கு உரங்கள் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம செடிகளுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம செடிகள் இருக்கக்கூடிய வேர்பகுதிகளை வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தளிர்கள் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்த பூச்சி தாக்குதல், நம்ம செடிகளில் இந்த இலை சுருட்டல் நோய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலை கருகுதல் நோய், இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக சரி பண்ணிடும். தளிர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும். இப்போ 15 நாளைக்கு ஒரு முறை வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஒரு 5வது நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து தெரியுங்க. நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான், வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நார்மலான புண்ணாக்கே நம்ம செடிகளுக்கு வந்து வைங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.